உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க நம்ம இப்போ சொல்ற மெத்தட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்ல விதமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, பொதுவான பிரச்சனை அப்படின்னா உடல் எடையை அதிகரிக்கிற பிரச்சனை தான். சில பேர் எப்படியாவது உடல் எடையை வந்து குறைச்சி ஸ்லிம்மா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால மருத்துவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, மாத்திரை மருந்து யோகா உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அது எல்லாமே வந்து முழுமையான பலன் தரல அப்படின்னு தான் வந்து பல பேர் சொல்லுவாங்க. உங்களோட உடல் எடையை இயற்கையான வழியில குறைக்கிறதுக்கு நம்ம இப்ப சொல்ற மெத்தோட ட்ரை பண்ணி பாருங்க, சீக்கிரம் நல்ல விதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற சில கொழுப்புகள் காரணமாக தான் உடல் எடையை அதிகரிக்க செய்யுது. ஸோ இப்படிப்பட்ட உடல் எடைய சில உடல் உபாதைகளும் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது. அதனால உடல் எடைய ரொம்ப வேகமா இயற்கையான வழியில குறைக்கிறதுக்கான மெத்தட் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்ப சொல்ற மெத்தட்ல தண்ணீர் தயாரிச்சு குடிங்க. அது என்ன தண்ணீர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஜீரகம் ஒரு தேக்க ரெண்டு எடுத்துங்க, ஓமம் ஒரு தேக்க ரெண்டு எடுத்துங்க, சோம்பு ஒரு தேக்க ரெண்டு எடுத்துங்க, தேன் வந்து ஒரு தேக்க ரெண்டு அளவிற்கு எடுத்துங்க. என்ன செய்யணும்னா, ஒரு பவுல்ல ஒரு தேக்க ரெண்டு அளவிற்கு ஜீரகம், ஒரு தேக்க ரெண்டு அளவிற்கு சோம்பு எடுத்துக்கோங்க, இதோட ஒரு தேக்க ரெண்டு அளவிற்கு ஓமத்தை எடுத்துக்கோங்க. இப்ப அந்த பவுல்ல ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பொருள்ல சுடு தண்ணீரை வந்து ஊற்றி அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. மறுநாள் காலையில எழுந்த உடனே பவுல்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் நல்லா ஊறி இருக்கும், தண்ணீரை வந்து வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல அந்த தண்ணீர்ல ஒரு தேக்கரண்டி அளவிற்கு தேனை வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்துருங்க. அடுத்து அந்த கலந்து வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தினமும் காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சிட்டு வந்தா போதும், உடல் எடை ரொம்ப வேகமா குறையுங்க. முத நாள் நைட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில தேனை வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதான். ஸோ நம்ம தினமும் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜீரகத்துல கால்சியம், இரும்பு, அதுக்கப்புறம் வைட்டமின் B6, வைட்டமின் C, அதுக்கப்புறம் மெக்னீசியம், இது போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. ஸோ அது நம்மளுடைய செரிமானத்திற்கு மட்டும் இல்லாம உடல் எடை குறைக்கிறதுக்கும் நல்ல விதமான பலனை கொடுக்குது. ஓமத்துல இயற்கையாகவே கால்சியம், பாஸ்பரஸ், நியாசின் இருக்குது. ஸோ இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்குது. சோம்பு, ஓமம், இது ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து தண்ணீர் வந்து குடிக்கிறப்போ உடல் எடையை குறைக்கிறதோட மட்டும் இல்லாம செரிமான தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கும் வந்து உதவுது. ஸோ அதனால நம்ம சொன்ன அந்த மெத்தட்ல நம்ம சொன்ன அந்த தண்ணீரை வந்து ரெடி பண்ணி குடிங்க. முத நாள் நைட் ரெடி பண்ணி வச்சிருங்க, மறுநாள் காலையில தேனை அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். ஸோ காலையில் வெறும் வயிற்றுல தினமும் இந்த மெத்தட்ல இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை இயற்கையான வழியில குறையறத நீங்களே வந்து பார்க்கலாங்க.